வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில எறா பிரியாணி, பிரான் பிரியாணி எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்றேன். அரை கிலோக்கு மேல ஒரு, அதாவது பெரிய சைஸ் வெங்காயம், 6 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன், பெரிய சைஸு 5 நாட்டு தக்காளி பெரிய சைஸில் நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு அரைக்கட்டு புதினா, கொஞ்சம் அரைக்கட்டு கொத்தமல்லி. தாளிக்க வேண்டிய பொருள் என்னென்னா, ஒரு 2 பட்டை பிச்சு வச்சுருக்கேன், ஒரு 5 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, அன்னாசிப்பூ கொஞ்சம், பட்டை, ஒரு 5 லவங்கம். இதுதான் தாளிக்க வேண்டிய பொருள். எண்ணெயும் நெய்யும் கலந்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். காரத்துக்கு ஒரு 2 பிளெயின் சில்லி பவுடர், ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா ஒரு பெரிய ஸ்பூனில் வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு. பாஸ்மதி அரிசி ஒரு 4 அழாக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒரே தடவை கழுவிட்டு, ரொம்ப கழுவாதீங்க, ஒரு தடவை கழுவிட்டு தண்ணியில் அரை மணி நேரம் முன்னாடி ஊற போட்டு வச்சுருக்கேன். 1 கிலோ எறா வந்து நல்ல மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி 1 கிலோ எறா வச்சுருக்கேன். எறாக்கு ஏற்ற அரிசி போடலாம், எறான்றதுனால கொஞ்சம் அரிசி கம்மி பண்ணி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்ன்ட்டு. அரைக்க வேண்டிய பொருள் வந்து ஒரு 2 இன்ச்சு இஞ்சி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு வச்சுருக்கேன். இதுதான் அரைக்க வேண்டிய பொருள். இப்போ எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். உங்ககிட்ட சொன்ன அளவு ஒரு கப்பில் ஒரு 4 பெரிய டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிடுறேன். கொஞ்சம் காயட்டும், கொஞ்சம் பட்டை, 5 லவங்கம், 5 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, ஒரு 2 இலை, கொஞ்சம் அன்னாசிப்பூ தாளிக்கிற அளவு போட்டுடுறதுல. கொஞ்சம் அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். 4 பச்சை மிளகாய் போட்டுடலாம். 4 பச்சை மிளகாய் தாளிக்க போட்டிருக்கேன், 4 பச்சை மிளகாய் அரைக்கிறதுல போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்ட பச்சை மிளகாய், அப்போ தான் வாசனை வரும். பச்சை மிளகாய் ஃப்ரை ஆகிட்டு வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஷேட்டில் வந்துடுச்சு. வெங்காயத்தில் போட்ட எண்ணெயும் நெய்யும் அப்படியே கக்கிக்கிட்டு வருது பாருங்கள். இந்த சைட்டில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் உங்ககிட்ட சொன்ன அளவு அரைச்சி வச்சுருக்கேன், அதே இதில் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 செகண்டை வதக்கினா போதும் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்ட உடனே அது கொஞ்சம் அடி பிடிக்குங்க, அதனால் உடனே தக்காளியும் போட்டுருங்க. சேர்த்து வதங்கினா கொஞ்சம் அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா வதங்கும். தக்காளி போட்டுடுறேன், புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து போட்டுடுறேன். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதங்கின உடனே அதிலே காரம் போட்டுருங்க, சேர்த்து ஒன்றாவே வதங்கும். பாருங்கள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து போட்டுடுறேன். ஏன்னா ஒரே வதக்கிறதோடு சேர்த்து வதங்கும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம போட்டு இஞ்சி பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா காரம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா மேஷியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 கிலோ எறா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடுறேன். சேர்த்து ஒரு 2 வதக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்குனா எறா ரப்பரி ஆகிடும், அதனால் 2 வதக்கு வதக்கிக்கிறேன். அந்த காரம் கொஞ்சம் அதில் ஏறட்டும். கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். வெந்தக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், எறா வந்து நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுடலாம். நான் 4 அழகு பாஸ்மதி அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடுறேன். அரிசி போட்டிருக்கேன். இப்போது 2 கலர் கலக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், அரிசியை உடஞ்சி போயிடும். சும்மா அந்த எண்ணெய் அதில் சேர்றதுக்காக தான்.
இப்போ தண்ணி ஊத்திடலாம். என்னோட அரிசி வந்து பழைய அரிசி, அதனால நான் ஆழாக்குக்கு 2 டம்ளர் தண்ணின்ற கணக்குல நான் ஊத்துறேன். உங்க அரிசியை பொறுத்து நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு ஆழாக்கு அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் கணக்கு. இந்த நல்ல பழைய அரிசின்றதுனால நான் 2 டம்ளர் ஊத்துறேன். அதனால உங்க அரிசியோட இதை பொறுத்து, டெக்ஸ்சரை பொறுத்து நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. நான் 8 டம்ளர் தண்ணி இதுல அளந்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துடுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் முடிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். இந்த ஸ்டேஜில் நல்ல உப்பு காரெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே மூடி வச்சிடலாம். நான் வெயிட் போட போகிறதில்ல, அப்படியே மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறேன். வெந்தக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு தண்ணி. ஒரு கிளறி கிளறிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நான் வெயிட் போட போகிறது கிடையாது, சும்மா அப்படியே மூடி தான் வேக வைக்கிறேன். வெந்தக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், வெந்துருச்சா பார்க்கலாம். வெந்துருச்சு பாருங்கள். ஹெரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனை வருது, நல்லா வெற வெறையாக இருக்குது. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி சர்வ் பண்ணுறது பார்க்கலாம். சுவையான எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.